படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துருக்கிறார். உண்மையிலே அவருமே கூட ஒரு 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 நம்பக்கூடிய விஷயத்தை பதிவு செய்கிறார். என்னன்னாக்க, மிசாவில் நான் வாங்கிய லத்தி அடிகளை இந்த படம் எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறாரு. உண்மையிலே கேட்குறது சந்தோஷமாக இருக்கும். அது காக்கி சட்டையில் அதிகாரம், அதுக்கு மேலே உள்ள அதிகாரம், அதுக்கு மேலே இருக்குன்னா அரசியல் அதிகாரம் தான். அப்போ இந்த அரசியல் அதிகாரம் குறித்து இந்த படம் விரிவாக பேச தவறிவிட்டதை தவிர, அதற்கு கீழ் உள்ள காக்கி சட்டைகளுடைய அந்த அதிகார வெறி, சூர்யா என்கிற நபருக்குள் ஒரு நடிகர் மட்டுமல்ல, நான் நேரடியாக சொன்னனாக்க ஒரு தோழர் வெளிப்படுகிறார். கார்ல் மார்க்ஸை, பெரியார் இயத்தை, அம்பேத்கரையத்தை உள்வாங்கி கொண்ட அந்த பேய் பிடித்த தோழர் சூர்யாவாக அந்த படத்தில் மிழ்த்திருக்கிறார். இது வந்து சும்மா சென்டிமெண்ட்டுக்காகவோ ரத்த உறவுக்காகவோ வரக்கூடிய காட்சிகளாக வர அழகு இல்லைங்க. ஒரு சமூக நீதியை புரிய வைப்பதற்காக, மனித உரிமை புரிய வைப்பதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வு நிலையை புரிந்து கொள்வதற்காக, ஒரு பட்டாவுக்காக அவர்கள் அழகிற அலட்சியை புரிந்து கொள்வதற்காக, அதை புரிந்து கொள்ள வைக்க கண்ணீர் சிந்துற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தில் ப்ளஸ் பண்ணி உரையாடல் நிறுத்துவாங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது மனசு கிளிக்கின ஒரு மாதிரி, நமக்கே நம்மளை அறியாமே அழுகை பொத்து கொண்டு வந்து விடுகிறது. அப்படியான ஒரு உருக்கமான நடிப்பு, அப்படியான உருக்கமான உடல்மொழி. அந்த உடல்மொழியை எந்த இங்கு உள்ள எந்த ஒரு நவீன சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாதுங்க. அப்படியான உடல்மொழி. வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன் நினைக்கிறேன். அதாவது மிக முக்கியமான சமூகத்துக்கு ரீதியான படங்கள், வாழியலை முழுமையாக வெளிக்கொணர்கிற படங்களை, அது பேசக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில், அது கூடுதலாக அரசியல் பேசக்கூடிய திரைப்படங்கள் தான் நாம் கொண்டாடி வருகிறோம். அந்த வரிசையில் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கு திரைக்களம் நிகழ்ச்சி எந்த படத்தை பார்க்கணுன்னாக்கா ஜெய் பீம். இந்த ஜெய் பீம் அப்படின்ற படத்துக்கு என்ன ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி படத்தை பார்க்குற பொழுது, அந்த படத்தை பார்த்த தாக்கத்திலேருந்து எந்த நிமிஷம் வரை மீளவில்லை. அப்படியான ஒரு பாதிப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த படத்தை குறித்து கூடுதலாக பேச வேண்டுமானால் பல விஷயங்களை நம்ம அதில், அதாவது வாழ்வியலாக புரிந்து கொள்ளலாம், பார்வையாளனாக புரிந்து கொள்ளலாம், அல்லது சம்மந்தம் இல்லாமல் புரிந்து கொள்ளலாம். இது இந்த படத்தை எப்படி அணுகணும்னாக்க, ஒரு சார்ச்சி மனநிலையில் அணுகினால், ஒரு சமூக நீதி கோட்பாட்டு ரீதியாக அணுகினால் இந்த படம் வந்து சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளம். ஒரு அதிகார வர்க்கம் என்னவெல்லாம் செய்யும், அந்த அதிகார வர்க்கம் செய்த தவறுகளை மறைப்பதற்காக மேற்கொண்டு என்னவெல்லாம் தவறு செய்து கொண்டே போகும் என்பதற்கான ஒரு சரியான ஒரு களத்தில் நின்று பேசுகிற ஒரு கலைப்படைப்பு தான் ஜெய் பீம். இதை ஒரு படைப்பாக கொண்டாட முடியவில்லை, மாறாக இதை ஒரு ஆவணமாக கருதுவதால் அதிகார வெறி சீருடைகளின் மீது, கரைபடிந்த அரசியல் ஒழுங்கின்மை மீதும் தீரா வன்முறை கோபம் கொப்பளிக்கிறது. இதை என்னால் சீரணிக்கவே முடியவில்லை. ஒரு சீரியல் பார்த்து இன்றைக்கி பெரும்பாலான மனநோயாக இருப்பது என்னன்னாக்க, இன்றைக்கி சீரியல், அந்த சீரியலுமே சீரியலை பார்த்து ஊழச்சதை குழுங்க அழுகுகின்ற ஒரு அழுகை அல்ல. அதை தாண்டி இந்த அழுகை என்பது என் கண்ணிலிருந்து வரவழைக்கப்பட்ட கண்ணீர் என்பது வேறு வகையானது. குடிசையின் கட்டாந்தரை உணர்ந்த விளிம்பு நிலை மக்களின் விசும்பல் புரிந்த வேட்டையாடி சமூகமாக இறைக்காக மட்டுமே ஆயுதம் ஏந்தும் மனுஷங்களின் வியர்வை நாற்றம் நுகரும் நாசியை பெற்றவனாய் அதர்கிறேன். அப்படியான மக்கள் வந்து திருட்டு பட்டம் சுமந்து பட்டாளத்திற்கு கூட இன்று கையேந்தி நிற்கும் அவலத்தை தான் பார்க்கிறோம். அந்த நிலைகளை அப்பட்டமாக காட்டுகிறது இந்த திரைப்படம். திருட்டுங்கிற சொல்லாடலுக்கு பின்பு ஒழுதுகிற வன்முறை பார்த்திங்கன்னா அது மகா கொடுமையானது. அந்த அடிப்படையில் இந்த படம் பேசக்கூடிய பல அரசியலில் திருட்டு குறித்து பேசுகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் அவர்கள் மீது ஈஸியாக இந்த சமூக ஒட்டுமொத்த சமூகமே பழி சுமர்த்தி விட்டு எளிதாக நகர்ந்து விடுவது, இல்லை தங்களை காப்பாற்றிக் கொள்வதால் அந்த விளிம்பு நிலைமைக்கு அந்த திருட்டு படத்தை புகுத்துகிறது. அதற்காக அந்த மக்களில் யாருமே விளிம்பு இல்லை, திருடன் இல்லையா, அதில் கூட யோக்கி வாங்கலாம், இப்படிலாம் பொதுஜன ரொம்ப வாய்களையே பேச முடியும். திருடர்கள் எந்த ஜாதியில் இல்லை, எல்லா ஜாதியிலும் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு வசனத்தையும் வச்சு இந்த படத்தில் வந்து மிக முக்கியமான இடத்தை தொற்றுகிறார் திரு சூர்யா அவர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி திருட்டு, அதிகார வர்க்கத்திற்கு எல்லாமே திருட்டு, முதலாளித்துவ பேய்களுக்கு பூமியையே சூறையாடும் திருட்டு, பாசிசம் வாழும் நாட்டில் ஜனநாயக திருட்டு, நீரவ் மோடிகளும் அதானி அம்பானிகளும் மல்லையா கும்பல்களும் வங்கியின் கஜானாக்களை தூக்கி கொண்டு ஓடிவிட வழி அனுப்பும் மரியாதைக்குரிய திருட்டும் நடந்திருக்கிறது. இது கிடையாது பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரியான திருட்டுக்கள் இடையில தான் காக்கிகள் வந்து அது என்ன சட்ட ரீதியாக இந்த மாதம் அந்த வழக்கை முடிச்சாகணும். ஒன்று, அந்த கமிட்மெண்ட்டுக்காக யார் மேலேயாவதும் எப்படியாவதும்
அந்த படம் அந்த ரீதியான சட்ட அந்த ரீதியான ஒழுங்கின்மையை அந்த சட்ட ஒழுங்கின்மை வந்து அந்த விஷயங்களை கூடுதலாக பேசக்கூடிய திரைப்படம் இது. இப்படி பல்வேறு திருடர்கள் இருக்காரு இன்னைக்கு சமூகத்தில். ஆனால் இவர்கள்லாம் வந்து கண்டுகொள்ளாமல் பட போகிறார்கள் அல்லது மரியாதை நடத்தப்படுகிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வங்கியில் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. இன்றைக்கி நிரவ முடியாக இருக்கட்டும் மல்லையாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் இன்றைக்கி இதை விட்டு ஓடி போயிருக்கானுங்க. அஜானாவே காலி பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஆனால் அவர்கள்லாம் நிம்மதியாக உல்லாசம் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சின்ன சின்ன ஒரு விளிம்பு நிலை மக்கள் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு எலியை பிடித்து தின்கிற அல்லது சோற்றுக்கே இறைக்காக மட்டுமே வேட்டையாடுகிற ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி திருட்டு பட்டத்தை சுமர்த்தி ஆதிக்க ஜாதிகளின் அதிகார வர்க்கத்தின் பழியை தீர்த்து கொள்ள அவர்களை ஒரு பகடக்காயை பயன்படுத்த கொடூரம் இல்லையா, அந்த கொடூரத்தை இந்த படம் மிக தெளிவாக உக்கிரமாக பேசுகிறது. முதல்ல இந்த படத்துக்கு வந்து ஜெய் பீம் அப்படி பேரிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு பெரிய துணிச்சல் வேணுங்க. ஏன்னா இந்த படம் அந்த ஜெய் பீம் பேசக்கூடிய அரசியலை படம் முழுக்க பேசியிருக்கேன்னா அது முழுக்க இல்லை, நான் அதுக்குள்ளே போக வரல. ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெய் பீம்ங்கிற வார்த்தையை ஒழிக்கக்கூடிய துணிவு இருக்குல்ல இந்த சமூகத்தில், அதாவது இந்த ஜாதிய மனோபாவ கட்டமைப்பு உள்ள இந்த சமூகத்தில் ஜெய் பீம்னாலே ஏதோ அது குறிப்பிட்ட ஒடுக்க பக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சூழ்நிலை மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குல்ல அதை உடச்சி ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்த நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், ஜெய் பீம்ங்கிற ஒரு வார்த்தையை கையாண்டதற்காக இந்த படத்தை குழுவினருக்கும் நடிகர் அல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் அரசியல் வயப்படுத்தி நடிகர் சூர்யான்னு சொல்லக்கூட விரும்பலை, அதையும் தாண்டி தோழராக சூர்யா இங்கே மீறுகிறார். அதற்கு காரணம் இந்த ஜெய் பீம்ன்ற தலைப்பை தேர்ந்தெடுத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததே ஒரு பெரிய துணிச்சல் நினைக்கிறேன். அப்படி ஒரு துணிச்சலை கொடுத்து எல்லோரையும் ஒரு சாட்சி நிலையில் சிந்திக்க வைத்த சூர்யாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ராசாக்கண்ணு, அதாவது அந்த ராசாக்கண்ணுங்கிற கேரக்டரில் உண்மையிலேயே மணிகண்டன் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லணுங்க. அதை ஒரு படைப்போக்கமாக அதை சொல்லணுனாக்க நான் வாசியை காட்டுறேன். அவருடைய நடிப்பு எந்த அளவுக்கு விழுந்துருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. யாரையா அந்த ராசாக்கண்ணு, வசனமே பேசாமல் இருளர் வார்வில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து விட்டவனாய் வாழ்ந்தே விட்டான் மணிகண்டன். அத்தனை உடல் மொழி பொருத்தமும் சரியாக நிழந்திருக்கிறது. உதாரணம், வலிதாங்க முடியாமல் இன்றைக்கி ஒத்துக்கிட்டா நாளைக்கு காலம் பூரான், இன்றைக்கி இந்த வலிதாங்க முடியாமல் இந்த கலவணி படத்தை ஒத்துக்கிட்டா நாளைக்கு இந்த காயம் சாதாரணமாக ஆறிடும்டா, ஆனால் அந்த ஒத்துக்கிட்டு இந்த பழியை சுமந்தோம்னா காலங்காலமாக நம்ம சமூகமே சுமக்குன்ற பேசுகிற வசனம் இது பார்த்திங்கன்னா. அந்த வசனத்தில் அதுவும் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த உடல் மொழி பார்த்தீங்கன்னாக்கா பென்னிக் ஜெயராஜியுடைய அந்த படுகொலை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வந்து போகிறது. அதிகாரம்னா என்னன்னு தெரியாத ஒரு மனிதன் இன்னும் சொல்லணும்னா உரிமைனா நிலம்னா வாழக்கூடிய இடம்னா தனக்கு சொந்தமாக காணிலாத ஒரு மனிதனுடைய படாத பாடு அவர்கள் சுமக்கிற வழி அந்த காட்சிகளில் ரொம்ப தத்ரூபமான எடுத்துக்கிறார் மனிதன் அவர்கள். அதே மாதிரி செங்கனி கேரக்டர் இல்லையா, ரொம்ப முக்கியமான கேரக்டர் நினைக்கிறேன். எவ்வளவோ நடிகைகள் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இதில் வரக்கூடிய அவரோட உடல் மொழி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜாக்கெட்டாக இருக்கட்டும் அவங்க அணிஞ்சிக்கிற சேலையாக இருக்கட்டும் எல்லாமே அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த சேலை ஜாக்கெட்டோட உப்பு பறிஞ்ச ஒரு ஜாக்கெட்டாக இருக்கட்டும் தொடர்ந்து நல்லா கவனிச்சின்னா இது ஒரு படைப்பாக ஒரு நடிகையாக அல்லது இது எப்படி பிரித்தே பார்க்க முடியலங்க. அவ்வளோ தத்ரூபமான நடிப்பு செங்கனிங்கிற கேரக்டர் நடிப்பு. எனக்கு சூர்யாவுக்கு பணம் கொடுக்க முடியலன்ற ஒரு வேதனை அந்த பொண்ணு இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லைங்க, அந்த தாலி ஒன்றை தவிர இந்த தங்கமாக இருக்குது அதை வேணால் நான் உங்களுக்கு அதை ஒன்றை தவிர எனக்கு கொடுக்குற ஒன்றுமே இல்லைன்னுவார். அப்போ சூர்யா கேட்பார், ஓகே இதை நீ தகுதி திறமை அறிஞ்சு யோசிக்கணுமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு அந்த 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 பெண் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிக்கலாம் மருந்து கொடுக்குற ஒரு பெண்ணாக இருப்பாங்க அந்த இயல் சமூகத்தை பெண். அப்போ அவங்ககிட்ட உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டாருன்னா பாம்பு கடிச்சு போச்சு பணம் வாங்கி தான் நீ இப்போ வேலை வாய்ப்பேன், இல்லை இல்லை பார்க்க மாட்டேன் அது ஏன் என் புருஷனையே அடித்த அந்த போலீஸ்காரன் வந்தால் கூட நான் முதல் வைத்தியமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உரையாடல் நிறுத்துவாங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது மனசு கிளிக்கின ஒரு மாதிரி நமக்கே நம்மளை அறியாமே அழுகை பொத்து கொண்டு வந்து விடுகிறது. அப்படியான ஒரு உருக்கமான நடிப்பு, அப்படியான உருக்கமான உடல் மொழி, அந்த உடல் மொழியை இங்குள்ள எந்த ஒரு நவீன சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாதுங்க. அப்படியான உடல் மொழி, அப்படியான ஒரு தத்துவம் நடிப்பு. உண்மையிலே சொல்கிறேன், செங்கனிங்கிறது செங்கனிங்கிற கேரக்டரில் அந்த நடிகை நடித்ததாக இல்லை வாழ்ந்ததாக இருக்கிறார். இதை நான் மிகப்பெற்று சொல்ல வரும்ல நடிகை சொல்லும்போதே அவங்க நடிச்சுக்கான ஞாபகத்துக்கு வருது. மற்றபடி படத்தை பார்க்கும் பொழுது அந்த கேரக்டர் என்னவோ அந்த வாழ்க்கை என்னவோ அப்படியே வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த டிஐஜி லெவல்லே வந்து நான் அம்மாட்ட சமாதானம் பேசுறது, அதாவது பேரம் பேசுவது, உன் புருஷன் போனது போயிட்டான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு சந்தோஷம் போயிடலாம்லன்னு சொல்லும்போது இந்த செங்கனி கேரக்டர் பேசுன்னு பாருங்கள், ரொம்ப சாதாரணம் சொல்லிட்டீங்க, இது என் வயிற்று இருக்கிற புள்ள வெளியே வரப்போகுது, அதுக்கு அப்போ வெளியில் அப்போ இல்லை உயிரோடு இல்லை, ஆனால் நீங்கள் கொடுக்குற பணம் மட்டும் இருக்கும், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் இந்த அப்பனை கொண்ட கொலகாரனுடைய பணத்தை தான் இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்கிறோன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற பணத்தை என் பிள்ளைக்கு கொடுக்க சொல்கிறீங்களா,
ஒருபோதும் நடக்காது, எனக்கு தேவை நீதி. ஒருவேளை நீதி கிடைக்காம செத்தாலும் சாரி, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. ஒருவேளை போராடி நான் தோட்டேன்ற ஒரு பேச்சு இருக்கணுமே தவிர, ஒருவேளை அந்த பணத்தை வாங்கி கொண்டு நான் பாதியாக ஒருபோது மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரியான ஒரு அந்த அந்த நிகழ்வு அந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்க, சம்மந்தப்பட்ட அந்த கேரக்டரோட சம்மந்தப்பட்ட ஆளாகவே இங்கே ஒவ்வொரு பார்வையாளரும் பார்க்க வேண்டி வருது. அப்படி ஒரு அற்புதமான காட்சி அது. வேகமாக ஒரு சென்டிமெண்ட் படம்னாலே நம்மளுக்கு இயல்பாக அழுக வரும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அழுகை பல இடங்களில் வந்துருச்சு, அடக்க முடியல. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா சென்டிமெண்ட்டுக்காகவோ ரத்த உறவுக்காகவோ வரக்கூடிய காட்சிகளாக வர அழுகுகளைங்க. ஒரு சமூக நீதியை புரிய வைப்பதற்காக, மனித உரிமை புரிய வைப்பதற்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வு நிலையை புரிந்து கொள்வதற்காக, ஒரு பட்டாவுக்காக அவர்கள் அழகிற அலைச்சலை புரிந்து கொள்வதற்காக, அதை புரிந்து கொள்ள வைக்க கண்ணீர் சிந்துற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது அந்த இடத்துல தான் கனகவேல் வாழ்கிறார் இயக்குனர் கனகவேல். அந்த இடத்துல தான் சென்டிமெண்ட்டுக்காக இல்லாமல், ரத்த உறவுக்காக இல்லாமல், கொண்டாடிட்டு போயிட்டான் புருஷ முன்னோட்காக இல்லாமல், சமூக நீதியின் தேவையை, சமூக நீதியின் வழியை, அந்த உணர்வை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அவல நிலையை சாட்சி நிலையில் சிந்திக்க வச்சு கண்ணீர் சிந்த வச்சுருக்கிறார். அதே அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கையில் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் இயக்குனர் கனகவேல் தெளிவாக பழிச்சிருக்கிறார். அதே மாதிரி இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு முதல்ல சூர்யா எப்படி தனிப்பட்ட முறை சொல்லணும், ஒரு சராசரி நடிகராக இருந்தால், சுயநலமே கதி என்று இருந்தால், இன்னும் சொல்லப்போனால் அவன் தனக்கு நான் விளம்பரம் தனக்கு விசில் அடிக்கக்கூடிய ரசிக்க கொண்டிருந்துச்சுனாக்க, அவர் சாதாரணமாக இப்போ பெரும்பாலும் நடிகர் இருக்கான். இன்றைக்கி அஜித் விஜய் உட்பட எல்லாருமே அந்த வகை தான், எல்லா ஹீரோஸும் நடிகை நான் அவன் உடச்சே பேசுகிறேன். ஆனால் சூர்யா மட்டும்தான் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக அவருக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது, சித்தாந்த மாற்றம் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து உண்மையை நேரடியாக சொல்லணும்னாக்க, அரசியல் ரீதியாக சொல்லணும்னாக்க, அவருக்கு கார்ல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் பேய் பிடித்து விட்டது, அந்த சித்தாந்த பேய் பிடித்து விட்டதுன்னு நான் சொல்கிறேன். அதனாலதான் இப்படியான ஒரு நடிகன் இதுக்குள்ளே இப்படி இறங்கி நடிக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு நடிகராக அல்லாமல் இந்த படத்துக்கு அவரையும் தயாரிக்கிறாரு, இந்த படத்துக்கு மெனக்கிறாரு, இந்த படத்துக்கு நடித்ததோடு மட்டும் இல்லாமல் தயாரித்ததோடு மட்டும் இல்லாமல் இதோட தன் பணி முடிந்து போகலன்னு சொல்லி 1 கோடி ரூபாய் முதல்வர் கையில் வந்து நிதி எழுகிறார். இந்த இருளுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக 1 கோடி ரூபாய் நிதியும் அளிக்கிறார். இதெல்லாமோ ஒரு மனுஷன், ஒரு நடிகன் விளம்பரத்துக்காக பண்ணுவேன். ஆக சூர்யா என்கிற நபருக்குள் ஒரு நடிகர் மட்டுமல்ல, நான் நேரடியாக சொன்னாக்க ஒரு தோழர் வெளிப்படுகிறார். கார்ல் மார்க்ஸை, பெரியாரியத்தை, அம்பேத்கரையத்தை உள்வாங்கி கொண்ட அந்த பேய் பிடித்த தோழர் சூர்யாவாக அந்த படத்தில் மினுக்கெடுகிறார். இந்த தோழர் சூர்யாவாக தான் அந்த படம் முழுக்க வளம் வருகிறார் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் நிஜத்திலும் தோழராக இருக்கிறார், படத்திலும் தோழராக இருக்கிறார். ஏன்னா தோழராக பரிணாமம் அடைவது என்பது சாதாரணம் இல்லைங்க. ஒரு சாதாரண மனிதன் நடிகனாக பரிணமிக்க முடியும், ஆனால் சாதாரண மனிதன் ஒரு தோழராக பரிணமிப்பது பார்த்திங்கன்னா அது சாதாரணமே கிடையாது. கிட்டத்தட்ட சூர்யாவோட வாழ்விலும் சரி, நிஜ வாழ்விலும் சரி, இந்த படத்திலும் சரி, ஒரு முழுக்க முழுக்க நடிகர் என்பதை தாண்டி தோழராக அவர் வளம் வருகிறார். அதற்கான சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கிறார். அநேகமாக சினிமா வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடந்த சில இடங்களில் தோழர்களாக, கம்யூனிஸ்ட்வாதிகளாக பல கட்சி பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட ஒரு தோழராக வளரக்கூடிய யார், எந்த நடிகர்னா அது சூர்யாவுக்கு மிகச்சரியாக பொருந்தும். அதற்கு ஜெய்பிம் என்பது மிகச்சிறந்த உதாரணத்தை நான் நம்புகிறேன். அதே போல் ஒளிப்பதிவு இந்த படத்தில் அந்த அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு ஒப்பனையும் காட்டாமல், என்ன சொல்ல போனால் சரியாக சொல்லணும்னா ஒரு நிற கவர்ச்சிகளை கூட காட்டாமல், உள்ளது உள்ளபடி அந்த ஓலை, அந்த குடிசை ஓலைகளின் மனம் தெரிக்கக்கூடிய அந்த மனத்தையும், அவர்களுடைய விடுநிலை வாழ்வையும், அந்த ஈரம் பொதிந்த அந்த குட்டி சுவர்களையும், மனுஷ தோல் போர்த்திய பூச்சிகளை கழுகுப்பார்வையிலிருந்து படம் எடுத்திருக்கிறார் கதிர் என்றே சொல்ல வேண்டும். ஒளிப்பதிவாளர் அவ்வளவு மிக முக்கியமான நுட்பமான காட்சிகளை முன்வைத்துள்ளார். ஏன்னா அப்படி சாதாரண ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய கண்களை பெற்றுள்ளார் அந்த கேமராமேன், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதே போல் இசையும் பார்த்திங்கனாக்க, நம்மளை ஒரு இடையூறு இல்லாமல் அந்த அவலத்தை வந்து உணரச் செய்வதற்கு ஏதுவாக உதவியாக உள்ளது. இல்லை ஒரே ஒரு குறை நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, ஜெய்பீம் என்ற அந்த தலைப்புக்கு தகுந்தபடியான உள்ளடக்கம் உள்ள இருக்கான்னா அது சில விஷயங்கள் விடுபட்டுருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி சமூக நீதி அரசியலை, ஒரு பிரச்சார நிதி இல்லாமல் மனித உரிமை அரசியலை, இங்கு உள்ள அதிகார வர்க்கத்தின் அத்துமீறலை துல்லியமாக காட்டியிருக்கிறான்னு சொன்னால் அது காட்டியிருக்கு. இந்த படம் எடுத்துக்கிட்ட நோக்கத்தை நிறைவேற்றிருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. அதாவது காக்கி சட்டையில் அதிகாரம், அதுக்கு மேலே உள்ள அதிகாரம், அதுக்கு மேலே இருக்குன்னா அரசியல் அதிகாரம் தான். அப்போ இந்த அரசியல் அதிகாரம் குறித்து இந்த படம் விரிவாக பேச தவறிவிட்டதே தவிர, அதற்கு கீழே உள்ள காக்கி சட்டைகளுடைய அந்த அதிகார வெறி, அவர்களுடைய வன்ம மனோபாவம்,
அதே மாதிரியே கிராமத்தில் உள்ள ஆதிக்க ஜாதிகளின் வன்ம மனோபாவம் எல்லாவற்றையும் தெள்ள தெளிவாக பேசியிருப்பதில் ஜெய்பீம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துருக்கிறார். உண்மையிலே அவருமே கூட ஒரு 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 நம்பக்கூடிய விஷயத்தை பதிவு செய்கிறார். என்னன்னாக்கா, மிசாவில் நான் வாங்கிய லத்தி அடிகளை இந்த படம் எனக்கு ஞாபகம் மூட்டுகிறாரு. உண்மையிலே கேட்குறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவரு கூட இந்த படம் அதை பேசுகிறது இதை பேசுகிறதை தாண்டி லத்தியை ஞாபகப்படுத்திருக்கிறது. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருந்தேன், அந்த அடிதாங்கக்கூடிய வழியை, அந்த அடி கடத்தக்கூடிய வழியை, அதுவும் போலீஸ் லத்தியின் தடியடியை ஞாபகப்படுத்துகிறார் முதல்வரே என்றால், முதல்வராக என்று உயர்ந்திருக்கிற அவருக்கே அந்த நிலை தான்னா, அப்போ ஒடுக்கப்பட்ட பழமொழி மக்களோட நிலை என்ன சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகியிருக்க முடியும் என்கிற கேள்வி முதல்வரின் பார்வையிலிருந்து கிடைக்கிறது நமக்கு. இதில் ரொம்ப கவனிக்க விஷயம்னாக்க, அதே முதல்வர் தான் அந்த துறைக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். மறந்துவிட வேண்டாம், லத்தியில் நடிகை முதல்வருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே, சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே அவரே அனுபவித்திருக்கிறார் மிசா காலத்தில். அப்படின்போது உங்கள் காலத்திலேயாவதும் இந்த படம் வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். ஆக்கி சட்டைகள் என்பது, காவல்துறை என்பது அது அதிகார வர்க்கத்தின் கூலிப்படைகள் அல்ல என்பதை முதல்வரும் பொறுப்புணர்ந்து வரும் எதிர்காலங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அதை எதிர்பார்க்க முடியும். அதுதான் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். முடிவு இல்லாமல் இந்த படத்தை உற்று கவனிக்க வேண்டும். அப்படி உற்று கவனிக்கும் பட்சத்தில் தான் நாம் எங்கிருக்கிறோம், நாம் எந்த வர்க்கமாக இருக்கிறோம் என்று உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கு அதாவது சமூக உரிமை என்பது, சமூக நீதி என்பது, மனித உரிமை என்பது மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால் நம்ம நவீன சமூகமாக, நவீன மனித சமூகமாக மாறிவிட்டோம் என்பதற்கான அடையாளம் எப்படின்னா, எல்லோருக்கும் எல்லாம் கிட்ட வேண்டும். தகுதி திறமை என்பதெல்லாம் பிறப்பிலிருந்து வருவதில்லை, அது அவர்களின் உருவாக்கத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளத்தில் தான் வருகிறதே தவிர பிறப்பிலிருந்து இல்லை என்பதை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த படம் திரும்ப திரும்ப பேசுகிறது. மொத்தத்தில் இந்த படம் வந்து குரலற்றவர்களின் குரல் அல்ல, ஓலம், அவர்கள் விடுக்கிற ஓலம். அந்த ஓலத்தை மாற்ற வேண்டுமானால் ஒட்டுமொத்த மனித சமூகம் சாட்சி நிலை சிந்தித்தால் மட்டும்தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். அதை சரி செய்வதுதான் மனித குலத்தின் கடமையாக இருக்க முடியும். அதை சரி செய்யும் பொழுதுதான் சமூக நீதியின் அர்த்த அடர்த்தியை எடுத்து கொள்ள முடியும். அதற்கு முன்முடிவற்ற சாட்சி மனநிலை உள்ள மனுஷம் இங்கே வந்து தலை தோங்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜெய் பீம்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஜெய் பீம் உணர்த்துகிற வார்த்தையின் நடத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு நவீன சமூகமாக இருந்தாலும் மொழி, ஜாதி, அதிகாரம், பணம், பணக்கார வர்க்கம் இப்படி என்று பல்வேறு பாசிசம் தலைத்தோங்கி இருந்த காலகட்டத்தில் ஜெய்பீம் போன்ற படங்கள் தான் அதிகம் வர வேண்டும். அப்படியான படங்கள் வரும் பட்சத்தில் தான் அது சினிமா துறைக்கு மட்டுமல்ல சமூகத்திற்கே நல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான ஒரு சூழலில் ஜெய்பீமை வாழ்த்தி வணங்குகிறோம். இதுபோல் இன்னொரு நிமிஷம் சந்திக்கிறேன். நன்றி.